ஸோ மேடம் இல்லை ஈனிங் பார்த்துருக்கேன் பேசி பேசிகிட்டு இருக்குது நாங்க போய் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ நான் ஒரு அனிமே பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயத்துக்கு முக்கியமாக கவனிப்பேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அதோட அனிமேஷன் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அதோட ஓஎஸ்டி தான் ஸோ அதனால இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா எனக்கு பிடிச்ச அனிமே ஓஎஸ்டி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மேலே நம்ம நம்மளுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய கிட்ட நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்காது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் கிளாரிஃபை பண்ணிடுறேன் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கிறது எல்லாமே எனக்கு பிடிச்சது அது மட்டும் இல்லாமல் இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்டில் ஏதாச்சும் சாங்காக அது வந்திருந்ததுன்னா அதை நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன் வேணா அதுக்கு தனியாக வேணால் ஒரு லிஸ்ட்டு போடலாம் பேக்ரவுண்டில் அது மியூசிக்காக வந்திருந்தால் மட்டும்தான் இந்த லிஸ்ட்டில் நான் ஆடே பண்ணியிருப்பேன் வெல் இப்போ நம்ம அஞ்சாவது இடத்துல எந்த ஒரு மியூசிக் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ஆஷஸ் ஆன் ஃபயர் ஃப்ரம் அட்டாக் அண்ட் டைட்டன் ஸோ இந்த ஒரு மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு சீசன் ஃபோர் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆனப்போ இந்த ஒரு தீம் வந்து பேக்ரவுண்டில் ப்ளே ஆகியிருக்கோம் எனக்கு அப்பயே வந்து பார்த்திங்கன்னா அது கேட்க ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ ஓவராலாக அந்த சீசன் ஃபோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாலுமே ஸோ இந்த ஒரு சாங்கை நீங்கள் தனியாக கேட்கவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த ஒரு சாங்கை பொறுத்தவரைக்கும் கரெக்டாக அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்தாப்பில் ஒரு சாங்னே நான் சொல்லுவேன் சாரி ஓஎஸ்டினே நான் சொல்லுவேன் ஸோ அட்டாக் அண்ட் டைட்ன பொறுத்தவரையும் நிறையா சாங்ஸு தான் இருக்குது வேணால் சாங்ஸை வச்சே தனியாக ஒரு வீடியோ போடலாம் அட்டாக் அண்ட் டைட்டனோட சாங்ஸை வச்சு ஸோ என்ன சீக்கிரம் கொண்டு வர பார்க்குறேன் ஸோ ஓஎஸ்டியாக பார்த்தோன்னா கம்மியாக தான் இருக்கும் அட்டாக் டேட்டில் ஸோ அடுத்தது ஃபோர்த் பிளேஸில் என்ன சாங் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ யூஸ்இர் என் ஃப்ரம் மைஹிரோ அகாடமியா ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ஓஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீசன்லையுமே இருக்கும் மைஹீரோ அகாடமியாவில் இந்த ஒரு ஓஎஸ்டி இல்லாத ஒரு படமும் கிடையாது ஒரு சீசனும் கிடையாது கண்டிப்பாக எல்லா சீசன்லேயுமே முக்கியமாக எந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இன்டென்ஸாக இருக்கும் அந்த இடத்துல கண்டிப்பாக இந்த ஒரு ஓஎஸ்டி இருக்கும் இந்த ஒரு ஓஎஸ்டியில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெவி ராக் டைப் ஆஃப் மியூசிக் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்கள் தனியாக கேட்டிங்கன்னா ஸோ கேட்டிங்கன்னா நீங்கள் நீங்க இந்த மியூசிக்கை கேட்டு பாருங்க அப்போ உங்களுக்கு என்ன சொன்னு கண்டிப்பா புரியும் இந்த சாங் ஆரம்பிக்கிறப்ப நல்லா கஜ கஜ கஜன்னு ஆரம்பிச்ச மாதிரி இருந்தாலுமே போக போக ஒரு சிங்க்கு வரும் ஒரு கட்டத்துல ஒரு தனியா ஒரு சோலோவா ஒரு மெலடி பே ஆகும் நடுவுல அது லிட்ரலி கூஸ் பம் கொடுக்குற அளவுக்கு இருக்கும் ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க ஸோ அதுக்கடுத்து தேர்ட் இடத்துல என்ன ஓஎஸ்டி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபிரம் ஒன் பீஸ் ஸோ இந்த ஒரு ஓஎஸ்டியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் அனிமையிலேயே யூஸ் பண்ணியிருப்பாங்க மேக்சிமம் நம்ம அனிமையில் பார்க்குறப்ப யூஸ் பண்ணியிருக்க ஓஎஸ்டி வந்து எதுவாக இருக்குன்னா ஓவர் டேக்கனாக தான் இருக்கும் ஸோ அதை விட கம்மியாக தான் இந்த ஒரு ஓஎஸ்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு ஓஎஸ்டி கேட்குறப்ப ஒரு மில்ட்ரி சாங்கை கேட்குற மாதிரியான ஒரு வைப்பு நமக்கு தரும் ஒரு இந்த 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 மியூசிக்கை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஒரு மில்ட்ரி செட்டு தான் இருக்கும் அந்த ஒரு ட்ரம் செட்டு தான் இருக்கும் பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஓஎஸ்டி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தனியாக கேட்கவே சரி அதிகமாக நான் கேட்ட ஒரு ஓஎஸ்டியுமே இது தான் ஸோ அதுக்கடுத்தது சைன் பிளேஸில் எந்த ஒரு ஓஎஸ்டி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டிமென்ஸ் லேயரில் முக்கியமாக இனோசுகே ஸோ அந்த ஒரு ஓஎஸ்டி எனக்கு பிடிக்கும் அவனோட அந்த கேரக்டரோட ஓஎஸ்டி வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ டீமன் லேருமே அட்டாக் அண்ட் ஹெண்டர் மாதிரி தான் ஓஎஸ்டி பற்றியே நம்ம தனியாக ஒரு ஒரு லிஸ்ட்டு போடலாம் டீமன் லேயரில் ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் அவ்வளோ யூனிக்கான ஒரு ஓஎஸ்டி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களோட கேரக்டரை டிஃபைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஓயஸ்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க அந்த ஒரு மெலடி ஸ்டைல்னால் இப்போ நம்ம கியும் இருக்கிறல ஸோ அவரது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் திங் ஸோ அவரோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஹஜியா தீமோட பிளெண்ட் ஆகி ரொம்ப ஒரு காமான ஒரு ஒரு ஓஎஸ்டியாக இருக்கும் கேட்கவே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் மெலடி ட்ராக் மாதிரியே இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெலடி ட்ராக்கே கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாஸ்ட் பேஸ்ட் ஆகும் ஸோ யூனிவர்சிட்டிக்கு பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தீமை பொறுத்தவரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா வைல்டாகவே தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில் எந்த ஒரு பேசிங்களை ஆரம்பித்ததோ அதே ஒரு பேசிங்களுக்கு தான் அந்த சாங் எழு இருக்கும் ஸோ அளவுக்கு ஒரு பீட்டோடவே இருக்கும் அந்த ஒரு வாயச்டி பொறுத்த வரலாம் ஸோ இந்த வாயஸ்டி பொறுத்தவரைமே ஒரு நல்ல ஒரு வைப் இருக்கும் நீங்களே ஸோ அதனாலையும் எனக்கு இந்த ஒரு டீ ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இடத்த பார்க்கறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டே ரெண்டு வாயஸ்டியே நான் மென்ஷன் பண்ணி ஆகணும் ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அந்த ரெண்டு வாயஸ்டியுமே வந்து பார்த்திங்கன்னா இதே செகண்ட் ப்ளேஸுக்கு தகுதியான ஒரு வாய்ட்டி தான் அதாவது எனக்கு பொறுத்து வரலாம் ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அபவ் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோட ஒரு ஓஎஸ்டி ஸோ இந்த ஒரு ஓஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எப்போ அப்பியர் ஆகும் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன எப்போ அந்த பிளேயர்ஸ்லாம் எல்லாமே ஐ மீன் அந்த குரோ சொன்னிருக்கு எல்லா பிளேயர்ஸும் சேர்ந்து ஏதாச்சும் ஒரு மூவ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஓஎஸ்டி வாய்ஸ்டி ஆகும் இல்லைன்னா அந்த மொத்த பிளேர்ஸும் ஒரு ஸ்டெப்பப் ஆவாங்க அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகிறாங்க அப்படின்னா ஸோ அப்போ இந்த ஒரு வாய்ஸ்டி ஆகும் ஸோ இந்த வோயஸ்டி ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு கிட்டார் வருஷ தான் இருக்கும் மேக்ஸிமம் ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்டார்லேயே தான் இந்த ஒரு மொத்த வயசுமே இருக்கும் தனியாக கேட்கவும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களுமே மறக்காம செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே இந்த ஒயஸ்டி பிடிக்கும் ஸோ அதுக்கடுத்தது ஹானரபிள் மென்ஷன்லேயே இருக்க இன்னொரு என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ யூர்ட்டியில் இருக்க அந்த மெயின் வயஸ்டியே ஸோ என்னை கேட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் வயசின்னு என்ன கிட்டே சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப எமோஷ்னலாகவும் இருக்கும் ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கேட்குறப்ப ஒரு மெலடி ட்ராக் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இதே ஒரு வயசிய அந்த சீரீஸ் பார்க்குறப்ப அப்படியே விஷுவல்ஸோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹிட் ஆகும் நீங்கள் ஏற்கனவே டூ இயரேட்டிட்டு பார்த்துருந்திங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த வாய்ஸ்டேன்னு கேட்டிங்கன்னா அது எல்லா சீன்ஸுமே மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான ஒரு வாய்ஸ்டியாக இருக்கும் அதுக்கு காரணம் அந்த ஒரு சீரீஸில் இந்த வாய்ட்டிய க பர்ஃபெக்டான இடத்துல பிளேஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒரு வாய்ஸ்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு மெலடியாகவுமே சூப்பராகவே ஒர்க் ஆகும் ஸோ அதனாலே இந்த வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதுக்கடுத்து கடைசியாக ஃபர்ஸ்ட் இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ சேட்னஸ் அண்ட் சாரோ ஃப்ரம் நருட்டோ ஸோ இந்த ஒரு வாயஸ்டியை கேட்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சீன் தான் என் மைண்ட்லேயே வரும் ஸோ முக்கியமாக ஸோ நம்ம நருட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ்க் வாங்க ஒரு கடைக்கு போவார் காசு எடுத்துக்கிட்டு பட் ஆனால் ஆனால் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லி தள்ளி விட்டுருவார் ஸோ அந்த கடைக்காரன் ஸோ இந்த ஒரு சீன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய தடவை இந்த வயச்டியை எனக்கு எப்போ கேட்டாலுமே இந்த ஒரு சீன் தான் ஞாபகம் வரும் ஸோ அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அழகு வந்துடும் ஸோ அந்தளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஓஎஸ்டி ஸோ என்ன தான் நெருக்கோவில் இதை விட நல்ல வயசு இருந்தாலும் எனக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால தான் இந்த இடத்த கொடுத்துருக்கேன் ஸோ இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஓஎஸ்டிக்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் எல்லாத்தையுமே மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஒரு சிலது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலே இல்லாமல் கூட இருக்கலாம் ஏன்னா நான் கேட்ட வருஷன் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன் பேசிக்காக நான் கீழே ஷேர் பண்ணுறது என்னோட பிளேலிஸ்ட் அவ்வளோதான் ஸோ நீங்களுமே அதை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதான் புதுசாக இருந்தால் மறக்காம செப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிரதர்